மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் தமிழ். தமிழில் பாடத்தலைப்பாக காடு என்ற தலைப்பில் நமக்கு இங்கே பாடப்பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காடு என்ற பாடத்தலைப்பானது கவிதை வடிவிலே அழகாக உருவெடுத்து கொடுத்திருக்கின்றார் இந்த உவமை கவிஞரான சுரதா என்பவர். உவமை கவிஞரான சுரதா என்பவர் நமக்கு இந்த பகுதியை, காட்டினுடைய வளத்தையும் அதனுடைய பெருமையையும் அருமையாக இங்கே கவிதை வடிவிலே கொடுத்திருக்கின்றார். அதை பற்றிய விளக்கத்தினை இப்பாடப்பகுதியில் நாம் தெரிந்து கொள்வோம். பொதுவாக இயற்கையினே ஐவகை நிலங்கள் என்று பிரிக்கப்படும். அந்த ஐவகை நிலங்களாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற அமைப்பிலே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்பில் ஒன்றான காடும் காடு சார்ந்த பகுதியாக முல்லை நிலப்பகுதி என்று குறிப்பிடாமல் காட்டினுடைய வளத்தையும் பெருமையையும் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த காடு என்ற பாடத்தலைப்பானது கவிதை வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. கவிதையை இயற்றிய ஆசிரியர் உவமை கவிஞர் சுரதா ஆவார். உவமை கவிஞர் சுரதா ஆவார். இவர்தான் உவமை கவிஞர் சுரதா என்பவராவார். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். ஆனால் பாரதிதாசனின், பாரதியார் மீது எப்படி பாரதிதாசன் அன்பு கொண்டு தன் பெயரை பாரதியார் என்ற பெயரின் பாதியில் பாரதி தாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டது போல், இவர் பாரதிதாசனின் இயற்ப இந்த பெயரோடு சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமாகத்தான் இங்கே சுரதா என்று அழைக்கப்படுகின்றது. சுரதா என்று தன் பெயரை மாட்டிக்கொண்டு கவிதைகள் இயற்றுவதிலும் எழுத்தாளருமாக சிறந்து விளங்கியவர். இப்பேற்பட்டவர் உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அப்படியாக உவமை கவிஞர் சுரதா என்று அழைக்கப்பட்டார். இவர் நிறைய நூல்கள் இயற்றியுள்ளார். சில படைப்புகள் பற்றி மட்டுமே இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் பிறந்த ஊர் தஞ்சாவூர். பிறப்பு 23/11/1921 முதல் 20/6/2006 வரையிலான இவருடைய காலமாக குறிப்பிடப்படுகிறது. இவருடைய சில படைப்புகள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம், இன்னும் சில படைப்புகள் நிறைய வெளியிட்டுள்ளார். ஆனால் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் அடிகள் கிளிக்கண்ணி என்னும் பா வகையை சேர்ந்தது. எப்படி இந்த பாடல் வகையை கொண்டு வருகிறார் என்றால், கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். இந்த வகையினில் அவர் இந்த பாடலடிகளை அருமையாக நமக்கு கொடுத்துள்ளார். இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த காட்டின் வளமையை பற்றி பாடலடியில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எதுகை மூனை நயங்களை கொண்டு அருமையாக இங்கே இந்த கவிஞர் பாடலை புனைந்துள்ளார், இயற்றியுள்ளார். காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை
பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதை வழியாக அறிவோம் என்பதைத்தான் காடு என்ற பெயரில் கவிதை வடிவிலே இந்த கவிஞர் நமக்கு அருமையாக இந்த பாடலை கொடுத்துள்ளார். அதை பற்றி இந்த பாடலை பற்றி பார்ப்போம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திய வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடு கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவங்கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி என்று இயற்கையின் வர்ணனையை இவ்வளவு அருமையாக இந்த ஆசிரியர் கவிதை அமைப்பிலே அருமையாக இயற்றியுள்ளார். கடவுள் படைத்த படைப்புகளுள் இயற்கை இன்பம் மிகவும் சிறந்தது. அந்த இயற்கையில் அமைந்தது காடும் ஒன்று. காட்டினிலே பலவிதமான மரங்கள் செடி கொடிகள் பூ வகைகள் காய் கனிகள் என்று மிகுதியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காட்டிலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மருந்தாக பயன்படும் அல்லது மனிதர்களுக்கு தேவையான உபயோகமான பொருள்களாக இங்கே பயன்படும். இவ்வாறாக நாட்டினுடைய வளமே காட்டினுடைய வளத்தினுடைய மதிப்பை குறிப்பிட்டுத்தான் அந்த நாட்டினுடைய வளம் குறிப்பிடப்படும். காடு மனிதர்களுக்கு மட்டும் பயன்படுவன அல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் சேர்த்துத்தான் இவ்விரண்டிற்கும் அடைக்கலம் தருவது போல் அந்த காடு அமைந்திருக்கும். அதற்குத்தான் அருமையாக சொல்கின்றார், இயற்கை விடுதியிலே. விடுதி என்றால் தங்குமிடம். மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட தன்மையில் தனித்து விடப்பட்ட நிலையில் அந்த காட்டின் உள்பகுதியிலே அந்த விலங்கினங்களும் பறவைகளும் சுதந்திரமாக அங்கே கிடைக்கும் காட்டாட்டு வெள்ளத்திலே அந்த ஆறுகளிலே கிடைக்கக்கூடிய நீர்த்து விலைகளை குடித்து கிடைக்கக்கூடிய காய் கனிகளை உண்டு மரம் செடி கொடுகளை இலைதலைகளை உண்டு வாழ்கின்றன. அப்படிப்பட்ட இயற்கை பொருந்திய அமைப்புதான் இந்த காடு. அதான் முன்பே சொல்லிவிட்டார், காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது ஒரு நாட்டினுடைய வளம் என்று குறிப்பிட்டது போல் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய மூலிகை பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் விலங்குகளுக்கும் பயன்படுகின்றன, பறவைகளுக்கும் பயன்படுகின்றன, மனிதர்களுக்கும் பயன்படுகின்றன. அப்பேற்பட்ட சிறப்புடைய காட்டின் வளமையை பெருமைப்படுத்துவதில் மிகவும் ஆச்சரியமான ஒன்று. அதற்காகத்தான் இங்கே அருமையாக பாடுகின்றார், கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும். கார்த்திகை விளக்குகள் என்று அப்பார்த்தால்
வீடு முழுதும் விளக்கேற்றி ஒளிச்சுடர் விடும். அதை போல காற்றினிலே விதவிதமான மலர்கள் பூத்திருக்கும். அப்பேற்பட்ட பூக்களைத்தான் இங்கே கார்த்திகை தீபம் என்று குறிப்பிடுகின்றார். கிளி போன்ற மொழியினை பேசக்கூடிய இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவது போல் இந்த கவிஞர் அருமையாக கிளிக்கண்ணி என்ற அந்த இலக்கிய நயத்திலே அருமையாக ஒரு பெண்ணிடம் பேசுவது போல் இங்கே அருமையாக கூறுகின்றார். அந்த இயற்கை சூழலில் அந்த பசுமை நிறைந்த காட்டினையும் வண்ண வண்ண மலர்களும் பார்க்கப்படும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது, பார்வையே அவ்வளோ ஒரு குளிர்ந்த தன்மை உடையதாக அமைகிறது என்று குறிப்பிடுகின்றார். காடு பொருள் கொடுக்கும். காட்டிலே மரமாக இருக்கட்டும், மரங்களை எடுத்துக்கொள்ளலாம் கதவுகள் செய்வதற்கும் மற்ற உபயோகமான பொருள்கள் செய்வதற்கும். அங்கே உள்ள இலை தலைகளை அல்லது மூலிகை பொருள்கள் அனைத்துமே பயன்படுகின்றன. அதுதான் காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈண்டெடுக்கும். காய்களாக இருக்கட்டும், அதிலே கிடைக்கப்பெறும் கனிகளாக இருக்கட்டும், ஈண்டெடுக்கும். ஈண்டெடுக்கும் என்பது இங்கே மனிதராக மிருகங்களாக விலங்குகளாக தான் பெற்றெடுத்தல் என்பது சொல்வார்கள். அதே போன்று அருமையாக ஈண்டெடுக்கின்றன அந்த கனி தரக்கூடிய மரங்கள் என்று அருமையாக குறிப்பிடுகின்றார். கூடி கழித்திடவே, கழிப்பு என்பது இங்கே மகிழ்ச்சி. கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அந்த பறந்து விரிந்த அந்த மர நிழலில் அமரும் பொழுது குளிர்ந்த காற்றும் இயற்கையான காற்றும் சுவாசிப்பதற்கு அருமையாகவும், ஒரு குடும்பமாக அங்கே ஒரு சுற்றுலாவோ எதுவோ செல்லும் பொழுது ஒரு இடத்தில் அமர்ந்து உணவு உண்பதற்கோ அல்லது இளைப்பாறுவதற்கோ அமரும் பொழுது அந்த இடமானது அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அனைவரும் பெறுவது போல் இங்கே காடு அமைந்திருக்கின்றது. அப்படியாக இங்கே அருமையாக சொல்லுகின்றார். கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும், பேர்பட்ட இயற்கையே என்று சொல்லுகின்றார். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும். குரங்கு மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருக்கும். அதற்கு இரையாக உணவாக கொம்பு, கொம்பு என்பது இங்கே கம்பிலே அந்த நுனி கொம்பிலே பழித்திருக்கக்கூடிய கனியை பறித்து உண்ணும். மரங்கள் வெயில் மறைக்கும். மரங்கள் எல்லாம் சுற்றறிக்கக்கூடிய சூரிய தன்மையை மறைத்து நிழல் கொடுக்கும். அந்த பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களுமே ஆகட்டும் அமரும் வகையிலே அங்கே நிழல் கொடுக்கும். கிளியே வழியில் தடையிருக்கும் என்று அருமையாக அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக, பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும். அங்கே கிழங்கு அகழ்தல் என்று சொல்வார்கள். அகழ்தல் என்றால் தோண்டுதல். பன்றி தன் முனி வாயின் பகுதியிலேயே இந்த மணலை தோண்டி தோண்டி அந்த கிழங்குகள் எடுத்து உண்ணும். பச்சை மயில் நடிக்கும். அங்கே மயில் அந்த மேக கூட்டங்களை கண்டவுடன் அதற்கு ஆர்ப்பரிக்கும் தன்மையில் அந்த மயில்கள் தொகையை தன் பறந்து விரிந்த நீண்ட தொகையை விரித்து அழகாக ஆடி அங்கே தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். பச்சை மயில் நடிக்கும் பண்டி கிழங்கெடுக்கும். நச்சரவம் கலங்கும் என்பது நச்சரவம் அரவம். அரவம் என்பது இங்கே பாம்பு. நச்சு என்பது விஷம். அந்த விஷத்தன்மையுடைய பாம்புகள் அங்கே திரியும். பொதுவாக பாம்பு என்றாலே படையும் நடுங்கும் என்பார்கள். அப்படிப்பட்ட விஷமுள்ள பாம்புகள் அங்கே திரியும். நரியெல்லாம் ஊளையிடும். ஒரு இறை தனக்கு கிடைத்துவிட்டால் ஊளையிட்டு அனைத்து நரிகளையும் அழைத்து தனக்கு இரையாவதை மற்ற விலங்குகளை அடித்து இரையாக்கி கொள்ளும். அப்பேற்பட்ட அடர்ந்த காடுகளாக உள்ளது. அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. அதிமதுரம் என்பது மிகுந்த சுவையுடைய இலை தலைகளை தின்னக்கூடிய அந்த யானைகள் தின்றபடியே அவ்வளவு செருக்குடன் இருமாப்புடன் நடந்து செல்வது போல் புதுநடை போட்டு நடக்கும். அப்படிப்பட்ட இயற்கையை சூழ்ந்த காட்டினை பூங்குயில்கள் அங்கே கூவிக்கொண்டிருக்கும் என்று அருமையாக இந்த இயற்கை வர்ணனையை பற்றி குறிப்பிடுகின்றார்.
சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள், இன்னும் விலங்கினங்கள் எடுத்துக்கொண்டால் ஒட்டக சிவிங்கியாக இருக்கட்டும், மான்கள், குதிரைகள், கழுதைகள், பண்டிகள், காண்டாமிருங்கள், இந்த மாதிரி நிறைய வகையான விலங்குகள் எல்லாம் காட்டினில் தெரியும். அப்பேற்பட்ட விலங்கினங்களுக்கெல்லாம் தங்குமிடமாக இந்த இயற்கை சூழ்ந்த இந்த காடு அதற்கு உதவிகரமாக இருக்கின்றது என்று அருமையாக அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை கூளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சரமம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் தெரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி என்று அருமையாக இயற்கை அமைப்பிலே அமைந்த இந்த வனத்தினை பற்றி, வனம் என்பது இங்கு காடு, இந்த வனத்தினை பற்றி அருமையாக பாடலடியிலே எடுத்துரைத்துள்ளார். அருமையான எளிய சொல் பதங்களை வைத்து அருமையாக இங்கே கவிதையை இயற்றியுள்ளார். இங்கே காட்டின் வேறு பெயர்களாக குறிக்கப்படுகின்றன. கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணையம். இவ்வாறாக காட்டை குறிக்கும் வேறு சொற்களாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே வனம் என்பதும் காடுதான், வனம் என்பதும் காடுதான். இந்த பாட்டின் பாடலடிகளில் கொடுக்கப்பட்டுள்ள சில அறிஞர் பொருளாக ஈன்று என்பது பெற்று, ஈன்றெடுத்த பெற்றெடுத்த. கொம்பு, கொம்பு என்பது கிளை, அந்த கம்பினை குறிக்கும். அதிமதுரம் மிகுந்த சுவை, அதிமதுரமுடைய மிகுந்த சுவையுடைய. கழித்திட மகிழ்ந்திட, களிப்பு என்பது மகிழ்ச்சி, இங்கே கழித்திட என்பது மகிழ்ந்திட. நச்சரவம், அரவம் என்பது இங்கே பாம்பு, நச்சு குட்டல் அரவம், நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடம் என்பது விஷம், விஷம் ஷ என்பது வடமொழி சொல்லாகியது, அதனால் தமிழிலே விடம் என்று சொல்லப்படும் நச்சு. விடுதி, விடுதி என்பது தங்கும் இடம். இவ்வாறாக அறிஞர் பொருள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாடின் பொருளாக, பாடலின் பொருளாக என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்றால், கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருள்களை தரும், காய்கனிகளையும் தரும். எல்லோரும் கூடி மகிழ்ந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோருக்கு தடையாயிருக்கும்.
அந்தளவிற்கு அந்த மரங்கள் உண்டு ஒன்றோடு உண்டு பிணைந்து இணைந்து கிடக்கும். அது செல்வதற்கும் அதை எடுத்து விட்டு செல்வது போன்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை தடையாக இங்கே இருக்கும். அந்தளவிற்கு பசுமை நிறைந்த ஒன்று உண்டு பின்னி பிணைந்த மரங்களாக இங்கே வளர்ந்திருக்கும். அதை ஒழுங்குபடுத்துவதற்கான முறை இல்லாததால் அப்படி அது மரங்களெல்லாம் வளர்ந்திருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடனமாடும், பண்டிகள் காற்றில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும், அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கமடையும், நரிக்கூட்டம் ஊளையிடும், மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடைபோடும், பூக்கள் பூத்து குலுங்கும், மரங்களில் குயில்கள் கூவும், இயற்கை தங்கும் இடமாகிய காட்டில் சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற வினங்கிலங்கள் எங்கும் அலைந்து திரியும். இவ்வாறாக இயற்கையின் வனப்பிணை, இந்த வனத்திலே உள்ள நிகழ்வுகளை பற்றி இங்கே அருமையாக பாடல் வரிகளிலே கொடுத்துள்ளார் இந்த உவமை கவிஞர் சுரதா என்பவர். பொருள் விளக்கம். வனம், வனம் என்பது காடு. அரவம், அரவம் என்பது பாம்பு. மூன்றாவதாக நச்சு, நச்சு என்பது நஞ்சு குறிக்கும். இது விடம் என்று குறிக்கப்படும். விடம் என்பது விஷம். அடுத்ததாக கன்னி என்பதன் விளக்கம். அந்த ரன்னகர இரண்டு சுழி இன் என்று கன்னி என்று வந்தால் அது பெண்ணை குறிக்கும். தன்னகரமாகிய மூன்று சுழி இன் என்ற அந்த கன்னி என்று வரக்கூடிய அந்த சொல்லானது ஒரு மாலையில் இரண்டிரண்டு பூக்களை தொடுப்பதைத்தான் கன்னி என்று சொல்வர். செய்யுளில் கன்னி என்பது இரண்டிரண்டு அடிகளுடன் எதுகை சொற்களை கொண்டு சொற்றொடர் அமையும். இங்கே பா வகையில் எடுத்துக்கொண்டால் கிளிக்கன்னி என்ற அமைப்பில் இந்த கவிதை இந்த வடிவத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே கன்னி என்பது செய்யுளில் சொல்லப்பட்டது போல் இரண்டிரண்டு அடிகளுடன் எதுகை சொற்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது போல் அந்த சொற்களை கொண்டு சொற்றொடர் அமையும். இந்த தொடரில் எதுகை சொற்கள் உரிய எடுத்துக்காட்டுகளாக கார்த்திகை பார்த்திட, காடு கூடி. அந்த டா வரிசை எடுத்துக்கொண்டால் டூ டா டா டி டி டூ டூ இந்த வகையில் அமையலாம். அடுத்ததாக குரங்கு மரங்கள், அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வருகிறதை கவனியுங்கள். அடுத்ததாக பச்சை, நச்சரவம், அதிமது, புது நடை, இந்த தாத்தா தி வரிசையில் அந்த இனங்களோடும் அமையலாம். சிங்கம், எங்கும், இந்த இரண்டாம் எழுத்து ஒண்டி வரக்கூடிய எதுகை சொற்களாக அமைந்த கவிதை நடையிலே இந்த பாடலடிகள் அமையும். இதுதான் கன்னி என்ற அமைப்பில் அமையும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், காட்டின் வளம் பெருக்கி நாட்டின் வளம் காப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.